Hello viewers, welcome to Hara tailors. இன்னைக்கு நம்ம கஜரி salwer எப்படி தைக்கிறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்றதுன்றத இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம போறப்ப salwer-க்கு நான் plain material எடுத்துக்கேன். அத பாத்தீங்கன்னா இது plain saree. அதாவது இந்த salwer-க்கு 4 meters தேவைப்படும். அதனால பிளைன் சாரி எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போறேன். கஜோரி salwer-க்கு இது மாதிரி பிளைன் மெட்டீரியல் நீங்க பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஃபினிஷ் பண்ணுவதுக்கு நம்ம பீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கும் இது ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அதுக்கேற்ற மாதிரி 4 மீட்டர்ஸ் வந்து சாரில இருந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். மீதி இருக்க அந்த 1.5 மீட்டர்ஸ் வந்து ஷால்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி லைனிங்கும் எடுத்திருக்கேன். இப்ப முதல்ல நம்ம இந்த salwer-க்கு போட வேண்டிய அளவுகள்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உயரம் இடுப்புல இருந்து கீழே கால் வரையிலான உயரம், கீழே கால் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, புட்ட சுற்றளவு, அதுக்கப்புறம் இன்னர் லென்த். இதை வச்சு நம்ம எப்படி இப்போ கஜாரி salwer-க்கு நம்ம பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முதல்ல சாரியில முதல்ல கட் பண்ணிட்டு அதை லைனிங்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ கிளாத்தை இது மாதிரி ரெண்டு கிளாத்தா வச்சுக்கோங்க. ஓபன் பக்கமா இப்படி இருக்கட்டும். இப்போ உங்க மொத்த உயரத்துல, அதாவது இடுப்புல இருந்து கீழே கால் வரையிலான உயரத்துல பெல்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. பெல்ட்டை மைனஸ் பண்ணிட்டு கீழே ஒரு 1 inch இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா பெல்ட்டை தவிர்த்து எவ்வளவு இருக்கோ உயரம் அதை நீங்க வைக்க போறீங்க. உயரம் வந்து பெல்ட்டை தவிர்த்து உயரம், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 13 inch அகலம். இது மாதிரி இந்த உயரத்துக்கு ஃபுல்லா அப்படி 13 inch அகலம் வச்சு முதல்ல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாதிரி ஸ்கேல் வச்சு இத ஸ்ட்ரைட் கோட போட்டு நம்ம கட் பண்ண போறோம். இத மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண பிசர் கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ இந்த பீஸ கட் பண்ணி எடுத்துட்டோம். பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பெல்ட் பீஸ ரெடி பண்ணிக்கணும். பெல்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கிறத விட ஒரு 2 inches எக்ஸ்ட்ரா உயரம் எடுக்கிறீங்க. ஏன்னா வந்து நம்ம மடிச்சு நாடா வைக்கிறதுக்கு 2 inches எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அதை விட்டு உங்க இடுப்பு சுற்றளவை பிளஸ் 2 inches சேர்த்து இடுப்பு சுற்றளவு எடுத்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம சைட் பீஸும் இடுப்பு பீஸும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சென்டர் பீஸ் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். 4 meters பெல்ட் அந்த சென்டர் பீஸை தவிர்த்து மீதி இருக்க கிளாத்தை சமமா மடிச்சு இது மாதிரி போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா கீழே 2 கிளாத், ஒரே ஒரு ஃபோல்டிங் தான். இப்போ இதில் எப்படி பேட்டர்ன் போடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளாத்தில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட உயரம் பெல்ட் இல்லாமல் என்ன இருக்கோ அந்த உயரத்தை முதல்ல மார்க் பண்ணணும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்னர் லென்த். இப்போ இது சாரீ மெட்டீரியல்ன்றதுனால சாரீ பண்ணால் கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். மீதி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் நார்மல் மெட்டீரியல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். சப்போஸ் கம்மியாக இருந்த பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மின்ன எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உயரம் இன்னர் லென்த். இந்த ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இந்த சைடு இன்னர் லென்த் வச்சுருக்கோங்களா, அதுலேருந்து ஆப்போசிட்டில் இன்னர் லென்த்தை மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல்ட்டை தவிர்த்துருக்க உயரத்தை இதில் மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இன்னர் லென்த்தையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை இப்படி ஒரு கட் கொடுத்துரும். அதே மாதிரி கீழே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் கட் பண்ணி எடுத்துடும். அப்போ நமக்கு வந்து ரெண்டு காலுக்கான பீஸு நமக்கு ரெடியாக இருக்குது. இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சென்டர் பீஸும் வச்சுருக்கோம் இல்லையா, பெல்ட் பீஸு சென்டர் பீஸு இது எல்லாத்தையுமே நம்ம லைனிங்கில் முதல்ல அட்டாச் பண்ணிடணும்.
அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பீஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை லைனிங் கொடுக்கறதுக்கு முன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பிளெயின் சாரீ இல்லை ரைட் அண்ட் ராங் சைட் நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம். ஆனால் நீங்கள் லைனிங்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் பீஸில் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் பீஸ் இருக்குது, இதில் டபுள் பீஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க எந்த பக்கம் நீங்கள் வைக்க போகிறீங்கன்றத. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு இன்ட்டு மார்க் போட்டிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸில் பின் பக்கமும் ஒரு இன்ட்டு மார்க் போட்டுடுங்க. அந்த இன்ட்டு மார்க் போட்ட பக்கம் வந்து நீங்கள் லைனிங் வைக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் இன்ட்டு மார்க் போட்டுட்டு நீங்கள் லைனிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரெண்டுமே ஒரே காலுக்கு நீங்கள் மாற்றி தைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் இன்ட்டு மார்க் போட்டு அதுக்கப்புறமா லைனிங்கில் தைங்க. லைனிங்கில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்க்கறது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம எல்லா பீஸஸ்க்கும் இது மாதிரி லைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த சென்டர் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் பீஸோட இந்த ரெண்டு சைடு பீஸோட லென்த்தை இது மாதிரி ஜாயின் பண்ணணும். ரெண்டு தையல் போடுங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கால் மட்டும்தான், இதோட எண்டிங்கோட முடியறது வந்து நமக்கு அது இன்னர் லென்த்து, அது நமக்கு இன்னர் லென்த்து. இப்போ இது மாதிரி மொத்த பீசஸையும் முதல்ல ஜாயின் பண்ணி வச்சுருங்க. ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறமா கீழே இதுதான் கால் சுற்றளவு. கால் சுற்றளவோட நீளத்தையும் அகலம் 5 சென்டிமீட்டருக்கு கேன்வாஸ் எடுத்து தனியாக இதில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கால் பகுதியை இணைச்சிட்டதுக்கப்புறமா இன்னர் லென்த்து, ரெண்டு காலோட இன்னர் லென்த்தையும் இப்படி ஒன்றா வச்சு முதல்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு எப்படி பெல்ட் பீஸ் நம்ம ரெடி பண்ணி இதோட அட்டாச் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பெல்ட் பீஸ்க்கு நீங்கள் லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா பெல்ட் பீஸ்க்கு மேலே மடித்து தைக்கலாம். இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் பெல்ட் பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ளே லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணியாச்சு, சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். மேலே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நான் எலாஸ்டிக் வைக்க போகிறதுனால கீழே இருக்க பாட்டத்தை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு கீழ் பீஸை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எலாஸ்டிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போது பெல்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே கால் பகுதியை கேன்வாஸ் கொடுத்து எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் தான் நமக்கு கீழே கால் பகுதி. இது மாதிரி 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள கேன்வாஸ் அந்த நீளத்துக்கு எடுத்துட்டு பீஸில் இது மாதிரி ஒரு மடிப்பு மடித்து தைச்சிடுங்க. மறுமுனையை இது மாதிரி அந்த சென்டர் பீஸில் முதல்ல இப்படி வச்சுட்டு முதல்ல கால் அளவு தையல் தைச்சிடுங்க. தைச்சிட்டு நம்ம நார்மலாக ஃபேண்ட்டுக்கு எப்படி கீழே மடித்து தைக்கமோ அது மாதிரி எப்பவுமே நம்ம வந்து ஃபேண்ட் தைக்கும்பொழுது கீழே இருக்க கால் பகுதியை யூ மாதிரி தைச்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பெல்ட் பீஸ் வைப்போம். ஆனால் இந்த ஃபேண்ட்டில் மட்டும் நம்ம பெல்ட் பீஸ் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் கீழே இருக்க அந்த யூ பகுதியை தைக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த யூ பகுதிகளை ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு தைப்போம், அதுக்காக நம்ம அப்படி தைக்கணும். இப்போ இதை பாருங்கிட்டிங்கன்னா இந்த பெல்ட் பாகத்தை இப்படி ஃபுல்லாக இப்படி மடிச்சுட்டு இப்படி தையல் போட்டு போகிறோம். இப்போது நீங்கள் முதல்ல இந்த மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம காலில் இது மாதிரி ஸ்ட்ரைட் பேரல்ஸ் போட்டு இந்த கால் பகுதியை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி நம்ம இடுப்பு பகுதியில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஆர்டினரி ஃப்ளீட்டில் வைக்கிற மாதிரியும் கிடையாது. சமோசா செல்வார், தோதி செல்வார் அதெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்னா அப்படியே ஆப்போசிட்டில் போகிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா இந்த ஆப்போசிட்டில் போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ அது மாதிரி கிடையாது. பேக்கில் மட்டும் ஒரு 3-3 ஃப்ளீட் பின்னாடி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வைக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் அப்படியே இது இருக்க நம்ம வச்சதோட ஆப்போசிட்டாக, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இப்படி உள்பக்கமாக வர மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி உள்பக்கமாக வர மாதிரி நம்ம இப்போ ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இல்லை நிறைய துணி இருக்கிறதுனால உள்பக்கம் நிறைய துணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் முதல்ல குண்டூசியால் பின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா தைங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சல்வாரோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளீட்ஸ் நம்ம எப்படி வச்சுருக்கோன்னு. இது சல்வாரோட பேக் சைடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட்டை விட பேக்கில் ஃப்ரில் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். மெயின் நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃப்ரில் நமக்கு, அதனால் பேக்கில் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போது இதை தச்சு முடிச்சிட்டோம். இப்போது இந்த கீழ்ப்பகுதியை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம இன்னர் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னர் லென்த்துலேருந்து 10 இன்ச் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும், அதே மாதிரி இன்னர் லென்த்லேருந்து 10 இன்ச் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் முதல்ல மார்க் பண்ணிக்கணும். அந்த சைடு மட்டும் நம்ம ஃப்ரில் வைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி கீழே கால் பகுதி வருது பார்த்தீங்களா, கீழே கால் பகுதியிலேருந்து 6 இன்ச்சு நீங்கள் பிளெயினாக தச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இது எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கால் பகுதியிலேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணி முதல்ல ஒரு தையல் போட்டுடுங்க. அதே மாதிரி இன்னர் லென்த் இருக்கு பார்த்தீங்களா, இன்னர் லென்த்லேருந்து 10 இன்ச்சுக்கு இது மாதிரி முதல்ல ஒரு தையல் போட்டுடுங்க. தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 6 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 3 இன்ச்சஸ் ஒவ்வொரு 3 இன்ச்சஸ்க்கும் இது மாதிரி மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி உள்பக்கமும் இது மாதிரி மார்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஃப்ளீட், அதாவது நம்ம மேல் பக்கம் இருக்க துணியோட ஃப்ளீட்டை இதுக்கு மேலே இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி அடிப்பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி வச்சோம்னா அந்த ஃப்ளீட்டை ஆப்போசிட் சைடாக இப்படி வைக்கணும், மாற்றின மாதிரி இப்படி வைக்கணும். வச்சுட்டு முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் இதை எல்லாத்தையும் குண்டூசியால் முதல்ல பின் பண்ணிடுங்க. கஜோரி சல்வாருக்கு இந்த ஃப்ளீட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் அது எப்படி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்த 3 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 இன்ச்சஸை இந்த மடிப்போட இப்படி மேல் பக்கமாக இப்படி பார்த்த மாதிரி இப்படி வைக்கணும். இதை நம்ம இந்த சைடு வச்சோன்னா கீழே இருக்க துணியோட கிளாத்துக இப்படி உள்பக்கமாக இப்படி பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு முதல்ல பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணியிருக்கிறத ஃபுல்லாக நம்ம பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிஷினில் தையல் போடணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க இந்த 3 இன்ச்சஸ் இதை இப்படி மேல் பக்கமாக வைக்கிறேன். அடியில் இருக்க இந்த 3 இன்ச்சஸ் இப்படி உள் பக்கமாக பார்த்த மாதிரி இப்போ இது இப்படி வைக்கிறோம் இல்லையா. இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்னர் லென்த் வரைக்கும் நம்ம இப்படி வச்சிடும். அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பும் போது இந்த டைரக்ஷன் அப்படியே மாறிடும். ஏன்னா நமது லெஃப்ட் ரைட்டுன்னு வரும் இல்லையா, அதனால டைரக்ஷன் மாற்றி அதை அப்படியே நம்ம பின் பண்ணி இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கோம். நம்ம பின் பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக மின்னியும் பின்னியும் ஆப்போசிட்டாக கரெக்டாக ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இது மாதிரி பின் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதில் அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிடலாம். பின் பண்ணாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பின் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வரும்போது உள்ளே வச்சு கால் அளவுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி சல்வாரோட உள்பகுதியிலேருந்து வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஃப்ரில் வச்சு தைச்ச இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். இதில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஃப்ரில்லும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஃப்ரில்லையும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தைச்சோன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதில் எலாஸ்டிக் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எலாஸ்டிக் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பேக் சைடு. இதில் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கேதர் வந்து இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்.
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.